யார் இவன்? இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஓவரா ஆடாத, அமைதியா இப்படி உட்காரு. இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய வண்டியில பயங்கரமா ஊர் சுத்தி இருப்பாயில்ல, ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப டிஃபரெண்டா பண்ண போறேன். இன்னைக்கு நான் உன்ன இந்த சேர்ல வச்சு சுத்தி காட்டுறேன், அதுவும் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. நீ என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? பரவாயில்லையே, இந்த பொறுப்படாத பிசினஸ் மேனை ஹர்ட் பண்ணா உனக்கு கஷ்டமா இருக்கா? நல்லதா போச்சு, இனிமே நான் கோபத்துல ரெண்டு மூணு திட்டு எக்ஸ்ட்ராவாகவே திட்டலாம், உனக்கு பிடிக்காது. அப்புறம் கோபம் வரும், உன்னோட ரௌத்ர ரூபத்தை காட்டுவேன். என்னோடனா உன்னோட திருடனோட காசில் இதை பார்த்ததும் உன்னோட ஃபேமிலி நீ எவ்வளோ ஐடியல் மருமகன் நினைப்பாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன பைத்தியமா? எனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? அவன் யாரு? அவன் உனக்கு என்ன வேணும்? நீ அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்காக ஏன் நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நான் அவருடைய மனைவி. மனைவியா? பரவாயில்லையே, அப்படின்னா நீ என்ன நினைச்ச? நீ அவனை கொல்லாத விட்டுருன்னு சொன்னா நான் விட்டுருணுமா? ஆஹா, என்ன என் பிளானே வேற. என் பிளான் என்னன்னு தெரியணுமா உனக்கு? இல்ல இல்ல, அப்படி பண்ணாத. இதோ தரடா. என் பிளானிங்க பார்க்கணும்னு நினைக்கிறியா? ஒருவேளை நான் கொல்ல கூடாதுன்னு நினைச்சேன்னா அவகிட்ட சொல்லு. இந்த நிமிஷமே, இந்த செகண்டே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லவனை காலி பண்ணிடுவேன். நான் மூணு என்றதுக்குள்ள இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்கலனா நான் இவனை வெட்டிடுவேன். ஒன்னு ரெண்டு, அப்புறம் கொன்னுடுவேன். கண்டிப்பா கொண்டுடுவேன். ஷலின் ஷலின் ப்ளீஸ் மன்னிப்பு கேளு. ஐயோ, நீ என்ன பொண்ணுடி! நான் இவங்க முன்னாடி உன் மார்க்க ஜாஸ்தியாக்க பிளான் பண்ணா நீ அப்படியே எதுவும் பேசாம நின்னுகிட்டு இருக்க? நல்ல மருமகன்ற பேரை வாங்கு, நீ ஏன் இப்படி அம்மையா நின்னுகிட்டு இருக்க? கேளு ஷலின். I'm sorry. நம்ம பாஸுக்கு என்னடா ஆச்சு? ஏதோ ஒரு பர்சனல் பிரச்சனைக்காக சண்டை போற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களை நம்ம குடும்பப்படுத்தலாம், நம்ம இங்க வரல, கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்ம பாஸ் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணதுல இருந்து இவருடைய மூளையும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது. கொள்ளையடிக்கணுன்ற விஷயம் அவர் மண்டையை விட்டு நழுவிடுச்சுன்னு நினைக்கிறேன். அரட்டை அடிக்கவா வந்தீங்க? இங்க வேலை செய்ய வந்தீங்க? வந்த வேலையோ ஒழுங்க பாருங்க. டக்குன்னு
எல்லார் நகையும் கொள்ளடிங்க, போங்க. பஸ் எல்லார்கிட்ட இருந்து வாங்கியாச்சு. அந்த கல்யாண பொண்ணு, இந்த கூட நிக்கிறாங்களே அந்த பாட்டி, அப்புறம் இங்க நிக்கிறாங்களே இந்த திமுறு பிடிச்ச அம்மா, உங்க பாட்டியான்னு தெரியல, ஆனா இவங்கள்ட்ட தான் கொள்ளையடிக்கணும். மூர்த்த நேரத்தை குறிக்க சொல்லவா? சரி போ சீக்கிரம். பாஸ் இவங்க நகையை நாங்க எப்படி கொள்ளடிக்கிறது? இப்படி. அட பாஸ், உங்களுக்கு என்னதான் ஆச்சு? திருடணும்னா நமக்கு ஒரு ரூல் இருக்கு, மெயின் பார்ட்டி யாரோ அவங்க நகைய உங்க கையாலேயே கழட்டுவீங்க, ஞாபகம் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க தான் மெயின் பார்ட்டி, இவங்க நகைய கழட்டுற வேலைய நீங்க தான் பாத்தாகணும். போங்க. இன்னைக்கு பாஸ் அவர் போட்ட ரூல அவரே சேஞ்ச் பண்றாரு. இன்னைக்கு பாஸ் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்காரு. ஒருவேளை இது நம்ம பாஸா இருக்காதோ? கதவு ஏன் மூடி இருக்கு? திறந்துதான் இருந்தது. ஜாம ஆயிடுச்சா என்ன? இழுத்து பார்க்கலாம். அட திறக்க மாட்டேங்குது. இப்ப நான் எப்படி வெளியில போறது? யார கூப்பிடுறதுன்னு தெரியலையே. வெளியே யாராவது இருக்கீங்களா? டேய் குமார், தம்பி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சத்தம் கேக்குதா இல்லையா? ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன். யாராவது வந்து கதவை திறந்து விடுங்கடா. டேய் வாங்கடா. ஓ காட், இவன் என்ன இப்படி கத்துறான்? ஒரு வழி இவன் தான் உண்மையான பாஸா இருப்பான் போல இருக்கே. ஏதோ ஒரு ரூம்ல லாக் ஆயிருக்கான், அதனால தான் அவனை வெளியே காணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? இவங்களுக்கு மட்டும் அவனோட குரல் கேட்டுச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐடியா? ஒரு வேலை பண்ணுறேன், பாட்டு போட்டு விடுறேன். இந்த பாட்டு சத்தத்தில் இவங்க பாஸோட குரல் கேட்காது. என்ன? சரி சரி, நீ என்னோட ஃபேவரட், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், அதனால நீ சொல்றதுனால இப்போ நான் தமிழ் பாட்டை போடுறேன். ஆனா அந்த பாட்டுக்கு எல்லாரையும் ஆட வைக்கணும். ஆட வச்சிடலாம் பாஸ், ஆடுங்க. ஏய் ஆடுங்க. என்ன
டேய் முட்டாள், போனை எடுறா. இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். இவன் பாஸ் இப்ப போன் பண்றானே, இவன் எடுத்துட்டானா? நான் இவன் பாஸ் இல்லைன்னு இவனுக்கு தெரிஞ்சிடுமே. என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணலாம், இவன் கையில இருக்க போனை வாங்கிடலாம். ஹே, இன்னைக்கு நான் உனக்கு இன்னொரு மேஜிக் காட்டுறேன். இன்னைக்கு நானே என்கிட்ட பேச போறேன். என்ன? கட் பண்றானுங்க. சுவிட்சுடாஃபா. ஒண்ணு, எல்லாரும் எங்க இருக்காங்களோ? திருடங்க அங்க போறாங்க. இந்த திருடங்க அவங்கள பார்த்துட்டா அவங்களும் மாட்டிப்பாங்க. ஜாஜி தலையில என்னடா பண்ற? டான்ஸ் சேர்ந்து ஆடலாமா? வரியா? சி தல்ல, எனக்குலாம் டான்ஸ் தெரியாது. ஆடுங்க. ஆமா, ஆடு ஆடு. கொள்ளை வீட்டுல வேலை தான் தினமும் இருக்கும்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது புதுசா புதுசா பண்ணு. வா, டான்ஸ் ஆடலாம். இங்க இருந்து எங்க போனா? ஏய், இங்க இருந்து எங்க போனா? இங்க சேர்ல உட்கார்ந்து இருந்தான ஒருத்தன். ஏய் ஏய், யார் கூட்டி போனது? உங்க எல்லாரும் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். யாரோ இங்க வந்து அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. சொல்லு, யார் அவனை கூட்டு போனது? தேங்க்யூ பிரீதா. என்ன பண்ணிட்டு இருக்க கரண்? சீக்கிரமா கேளு. நான் தான் கட் அவுத்துட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ கழட்டி முடிக்கிறதுக்குள்ள பொழுதே விடுஞ்சு போயிடும். ஓ ரியலி? இப்படியா கயிறு அவுத்து விடுவாங்க? எவ்வளவு ரஃபா ஹேண்டில் பண்ண பாத்தியா? ஐ அம் சாரி ரிஷப் சார், நான் இந்த கயிறை ரொம்ப ரஃபா கழட்டிட்டேன், அப்புறம் சீக்கிரமா கழட்டிட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருது? இது மாப்பிள்ளையோட ரூம்ல இருந்து, அதாவது என் ரூம்ல இருந்து வருது. கடவுளே, அந்த ரூம நான் தான் மூடிட்டு வந்தேன். உள்ள எதுவும் திருட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். ஐயோ, நான் யாரையும் உள்ள வச்சு மூடிட்டேன் போல இருக்கே. நான் வேணா போய். ஐயோ பிரீதா, நீ எந்த தப்பும் பண்ணலையே. நீ ரூம மூடிட்டு வந்திருக்க, அதுவும் திருட்டு போகாம இருக்க. இல்லனா நீ தான் திருடுனே இவன் உங்களை பிளேம் பண்ணிருப்பான். இல்லனா குங்கும் பாக்யா ஹால் சர்வீஸ் நல்லா இல்லன்னு சொல்லிருப்பான். ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க ரிஷப் சார். நீங்க சொன்னதை பார்த்தா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டானே? ஆமா ஆமா, சொல்லியாச்சு. ஆக்சுவலி இந்த ரூம லாக் பண்ணும்போது இவளும் அதே தான் சொல்லியிருக்கா. பிரீதாவுக்கு எப்பவுமே இது ஒரு வழக்கமா போயிடுச்சு. செய்யறதெல்லாம் தப்பு தப்பா செய்வா. டோரை லாக் பண்றேன்னு உள்ள யாரையும் வச்சு பூட்டிருக்கா. உள்ள யார் இருக்கான்னு பாக்குறேன். போய் பாரு. டேய், நாங்க ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டா. மாஞ்சாடா உன் பாசே. டேய் கழுதுங்களா, எங்கடா போய் செத்தீங்க? கதவை திறந்து தொலைங்க. அப்படின்னா உள்ள இருக்கிறவன் தான் பாஸ்.
இவன் தான் திருடங்களுடைய பாஸ்ன்னு சொல்கிறான். ஐ திங்க் இவன் தான் உண்மையான பாஸ். ஏன்னா கீழே அங்கே ஒருத்தன் இருக்கான்ல, அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ட்ரெஸ், அவனுடைய குரல், எந்த பாஸ் திருடங்களோட உள்ளே வந்தானோ அந்த குரலோட இவன் தான் மேட்சே ஆகலை. அதோட உள்ளே இருக்க மாஸ்க் ஏதோ மாஸ்கை போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு கூட உண்மையிலே எதுவுமே புரியல. இவனே இப்படி பேசுறான், உள்ள இருக்கிறது யாரு, அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் யாரு? ஐயோ அக்கா, அது சிம்பிளான விஷயம், புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு உண்மையான திருடன், ஒருத்தன் பொய்யான திருடன், அவ்வளவு. கரெக்ட், உள்ள இருக்கறவன் போலி, இவன் அசல். இட் மீன்ஸ் இங்க ரெண்டு திருடங்க டீம் இருக்காங்கன்னு சொல்றியா? நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா இருந்து சார். நீங்க சொன்ன மாதிரி இங்க ரெண்டு எதிரிங்க இருக்காங்க. ஒரு எதிரி இந்த இடத்துல திருடன் வந்திருக்கான், அப்புறம் இன்னொரு எதிரி திருடனோட இடத்தை புடிச்சிட்டு ஹால்ல கூத்தடிச்சிட்டு இருக்கான். ஐ மீன் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல வரேன். டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த திருடனும் இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது கரண் சார். எனக்கு ஒரு ஐடியா தோணு இருக்கு. நான் சொல்றேன், நாம என்ன பண்ணலாம்னா, அந்த போலி பாஸ் இருக்கார்ல, அதான் போலி நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி எல்லா திருடங்களையும் விட்டு சொல்லிடலாம். அந்த திருடங்களுக்கு என்ன தெரியும், அவங்க அவனதான் பாஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க. பாஸ் ஆர்டர் போட்டா திருடங்க விடுதலை செய்வாங்க. இதெல்லாம் நடந்து முடியறதுக்குள்ள போலீஸ் வந்துரும், எல்லாரும் மாட்டிப்பாங்க. வாட் அன் எக்ஸலன்ட் ஐடியா பிரீதா, பட் இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஏனா உனக்கு பதில் தெரியாது? இங்க போலியா ஒரு பாஸ் உள்ள வந்திருக்கான்ல, அவன் இங்க வர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். நீ அவன்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சா அவன் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான், இங்க இருந்து போக மாட்டான். ஓகே, அவன் நம்ம பேச்சை கேட்டு இங்க இருந்து யாரையும் வெளியே அனுப்ப மாட்டான். ஐயோ சுமார் பிரீதா, கரண் சொல்றது உண்மையாவே கரெக்ட். உள்ள இருக்கிறவன் நம்ம பேச்ச ஏன் கேட்க போறான், அவன் எதுக்கு கன்வின்ஸ் ஆக போறான்? நானும் இவளுக்கு அதை தான் புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானே, இவளுக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த பொண்ணு தலையில களிமண்ணு தான் இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டே இருக்கான். இது ஒண்ணு சினிமா இல்ல, ரியாலிட்டி. ஓகே, நாம கன்வின்ஸ் பண்ண உடனே அவன் ஒத்துக்கிறதுக்கு, புரியுதா? அப்படியா, அடிச்சு உடைச்சா ஒத்துப்பானா? இருக்கலாம். அது உன்னோட கருத்து வேறுபாடு, அதத்தான் நான் சொல்றேன் ரிஷப் சார். இந்த ஆம்பளைங்களுக்கு எல்லாம் மூளை இருக்காது, மூளைக்கு பதிலா களிமண் தான் இருக்கும். எப்ப பாரு எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் வந்து சண்டை நினைப்பாங்க, ஆனா அப்படிலாம் ஒண்ணு நடக்காது. நாம எல்லாம் அமைதியா பேசினா கூட விஷயம் முடிஞ்சிரும். பிரீதா, நீ ஒரு வேலை பண்ண, நீ உன்னோட இந்த மூளையை உன் கையிலேயே வச்சுக்கோ, உன்னோட ஐடியாவையும் உன் கையில வச்சுக்கோ. அப்ப நீ கூட ஒரு வேலை பண்ணலாமே, அப்பப்ப இன்னொருத்தவங்க சொல்ற ஐடியாஸையும் கொஞ்சம் ஒத்துக்கோ. ஒருவேளை அது வேலை செஞ்சா நீ பாத்துக்கிட்டே சொதப்பதான் போற. நானும் என் அண்ணனும் சேர்ந்து இந்த திருடங்களை எப்படி இந்த ஹால விட்டு வெளியே அனுப்புறோம் மட்டும் பாரு. அப்புறம் நீயும் பாரு, நானும் என்னோட தங்கச்சியும் ரொம்ப அமைதியா அந்த போலி திருடங்க கிட்ட பேசி எல்லாரையும் காப்பாத்துறோம் பாரு. நீயே பாரு, இந்த பிரீதா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. நீ போலாம். திறந்துருச்சு, அங்க போய் ஒவ்வொருத்தரையும் அடி பிச்சற மாத்துக. யாரு இங்க இருந்து யாரும் அவனை கூட்டு போயிருக்காங்க, யாருன்னு சொல்லு, சொல்றா. எனக்கு எப்படி தெரியும், நான் உன்னோட டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தேன். என்ன ஒரு சூப்பர் ஸ்மார்ட் திருடனா நிரூபிச்சே ஆகணும். அக்கா ஐம் சாரி, நான் இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்க கூடாது. ஆனா நீங்க டிஸ்கஸ் பண்ண பிளான் இருக்குல்ல, அது அவ்வளோ எக்ஸைட்டடான பிளான். ஆக்சுவலா நம்ம அவங்க கிட்ட போயிட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண பிளான் பண்ணலாம். அப்பதான் அவன் எல்லார்கிட்டயும் இதையே சொல்லுவான். அப்பதான் வந்தவங்க எல்லாரும் திருடன் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அது உண்மைன்னு அவன் நம்புவான். நம்ம பேச்சு கேட்டு அவன் எல்லாரையும் விட்டுட்டானா, அதுக்கப்புறம் போலீஸ் வந்துடும், ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்ல. இது எல்லாத்தையுமே நான் இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன், நீ ஏன் திருப்பி எனக்கு சொல்ற? உங்க பிளான் எல்லாம் செமையாதான் இருக்கு. அவங்க கிட்ட பேசுறதுக்கு, அந்த போலி திருடன் கிட்ட பேசுறதுக்கு தனியா போனோமா இல்லையா, அதுக்காக பேசிட்டு இருக்க. ஆனா அவன் எதுக்கு நம்மளோட தனியா வரப்போறான் சொல்லுங்க? ஒருவேளை அவன் தனியா வந்தா கூட நம்மளோட பேச்சு அவன் கேப்பான்னு என்ன கேரண்டி? ஏற்கனவே அவன் போலி திருட மாதிரி சுத்திட்டு இருக்கான் ஜோக்கர் பையன். அவன் என் பேச்ச கேப்பான்னு எனக்கு தோணல. என்ன பண்றது, என்ன என்ன பண்றது? ஹலோ, நான் என்ன பண்றேன், தெரியும். இந்த மாதிரி தனியா கூப்பிட்டு தலையில அடிச்சோன்னா உனக்கு என்ன பைத்தியமா? நீங்க 21st century பொண்ணு மாதிரியே பேசுறீங்க. என்னக்கா
இப்பெல்லாம் பொண்ணுங்க செம்ம ஸ்ட்ராங். அதுவும் இல்லாம நான் பொண்ணு கூட இல்ல. இல்ல இல்ல, நான் நீங்க நினைக்கிற மாதிரி அடக்க ஒடுக்கமான பொண்ணு இல்ல. எப்படிப்பட்ட பொண்ணு, சரியான ஜவுளி, சமயம். அக்கா நீங்க என்கிட்ட விட்டுருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, நீங்க போய் அவனை கூட்டிட்டு வாங்க, போங்க. டேய், எதுக்குடா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? அந்த சேர்ல இருந்தும் ஓட்டான் அதானே? அவனை நான் தான் போக விட்டேன். ஏன் பாஸ்? என்கிட்ட கேள்வி கேட்கற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் யாரு பாஸ்? நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வீங்க. ஏய் விடு, இந்த சமீர போவிடு. ஆனா பாஸ், இவன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?